ராமநாதபுரம் வேலுமாணிக்கம் திரையரங்கு பின்புறம் உள்ள பகுதியில் சாலையோரம் நடந்து சென்ற பெண் கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பெறுவதற்காக செய்தியாளர் ரகு இணைப்பில் இணைகிறார். ரகு, சொல்லுங்க, திரையரங்குக்கு பின்புறம் இருக்கிற பகுதியில சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு பெண் கழிவுநீர் தொட்டியில தவறி விழுந்திருக்காங்க, இதனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பெண்ணுக்கு என்னானது, காப்பாற்றப்பட்டாரா, கூடுதல் விவரங்களை. ரம்யா, ராமநாதபுரம் வேலுமாணிக்கம் திரையரங்கின் பின்புறம் உள்ள பகுதியில் சாலையோரம் நடந்து சென்ற பெண்மணி புஷ்பா என்பவர் டாக்டர் ஒருவரின் வீட்டு சுவர் ஓரம் இருந்த கழிவுநீர் தொட்டியின் மூடி மீது கால் வைக்கவும் அந்த மூடி சேதமடைந்த நிலையில் இருந்ததால் உடைந்து கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து விட்டார். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து தீயணைப்பு அதிகாரி கோமதி அமுதா தலைமையில் ஒன்பது பேர் கொண்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து 2 மணி நேரத்திற்கு மேல் போராடி கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்த புஷ்பா என்ற அந்த பெண்மணியை மீட்டனர். காயங்களுடன் மீட்கப்பட்ட பெண்மணி புஷ்பா சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அதிகாலையில் ராமநாதபுரத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகு.